Assalamu alaikum. Hi friends and goodies. Welcome to Chellam Tips. Friends, in this video, we use lizol bottle use bani romba alagana use blan or graft panna porom sign up panna porom abdingada paakalam vaanga. இப்போ ஒரு பென்சில் இல்ல மார்க்கர் எடுத்துக்கோங்க. இந்த லைசால் பாட்டில் மேல நான் எப்படி வரையறனோ அதே மாதிரி வரைஞ்சுக்கோங்க. நான் வந்து இதுல வந்து ஒரு பெரிய ட்ரீ மாதிரி வரைய போறேன். இதுல இருக்கிற அந்த ஷேப்பை பொறுத்து நம்மளும் நமக்கு தகுந்த மாதிரி இதுல வரைஞ்சிக்கலாம். கட் பண்ணும்போது நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அழகா வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரீ இந்த சைட்ல வரைஞ்சிருக்கேன். அடுத்து இதோட ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடில் வந்துட்டு நம்ம வேறு மாதிரி வரையணும். அது எப்படி வரைகிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். எப்போதுமே நம்ம வேஸ்ட் பாட்டில் அப்படின்னாலே அதில் வந்து ஏதாவது ஒரு பென்சில் ஹோல்டர் அந்த மாதிரி தான் செய்வோம். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சைடில் வந்து நம்ம இவ்வளோ தூரம் மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதெல்லாமே நம்ம வரைகிறத விட நம்ம கட் பண்ணும்போது தான் ரொம்ப பார்த்து கட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா ஃபினிஷிங்காக நீட்டான லுக்கில் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். என்கிட்ட வந்து மார்க்கர் வந்து டக்குன்னு இந்த டைம் வந்து அப்படியே ட்ரையான மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் பென்சிலால் வரைஞ்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் கட் பண்ணுறதுல தான் இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். முதல்ல வந்து இந்த மாதிரி நான் நைஃப் வச்சு கட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து கொஞ்சம் கட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த சைடை கட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் வந்து நான் சிசர் வச்சு தான் கட் பண்ணேன் ஃபுல்லாக. ஏதாவது குட்டீஸ் வந்து செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னாக்கா வீட்டில் வந்து பெரியவங்க கிட்ட கொடுத்து அழகாக கட் பண்ணி வாங்கிட்டு செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ரீயோட அந்த சேஃப்க்கு வந்து பேக் சைடில் கட் ஆகிடுச்சு, இந்த இடம் மட்டும் விட்டு வச்சுருக்கேன். இதையுமே நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸையுமே நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த முனையில் மட்டும் கொஞ்சம் கூர்மையாக இருக்க மாதிரி ஒரு ஷேஃப்க்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஒரே ஈவனாக அழகாக வந்து கட் கொடுங்க. இந்த பாட்டிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த பாட்டம் சைடு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது மற்ற பீஸையுமே நான் அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ ரொம்ப அழகாக வந்து நீட்டாக ரெடியாக இருக்குது. இதே மாதிரி என்ன பாட்டில் இந்த மாதிரி ஷேஃபில் இருக்கோ அந்த பாட்டிலில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு இந்த மரத்தோட இந்த சைடுக்கெலாம் வந்து நான் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். பிளாக் இல்லை ப்ரௌன் எது வேண்டாலுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். இந்த உள் சைடும் கூட நான் வந்து இந்த பிளாக் கலர் அப்படியே வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ உள்ள வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம இந்த மரத்துக்கு வந்து கிரீன் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ அதுவுமே கொடுத்துக்கலாம். க்ரீன் கலர் கொடுத்தாச்சு. இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு உள்ளுக்குள்ளே பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு நம்ம கிளைகள் மாதிரி நம்ம வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். இங்கிருந்து அப்படியே கிளைகள் போகிற மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். எத்தனை கிளைகள் வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், கிளைகள் எல்லாமே அழகாக வரைஞ்சாச்சு. அடுத்து எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்துக்கிட்டேன். எல்லோ கலர் பெயிண்ட்டுமே முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அதை வந்து ப்ரெஷில் தொட்டுட்டு அங்கங்கே இந்த மாதிரி டாட் டாட்டாக வைக்கிறேன். பார்க்குறதுக்கு ஒரு மரத்தோட அந்த லுக் வந்து பர்ஃபெக்டாக கொஞ்சம் இருக்க மாதிரி நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு மரம். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர் யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி டாட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. பார்க்காத ஒரு பூ லீஃப் அந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் வந்து தெரிஞ்சிச்சு. இப்போ அடுத்து இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிறேன். இது வந்து இந்த காலத்தில் மரத்தை சுற்றி ஒரு வேலி மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம்.
இப்போ வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக வந்து ரெடி ஆகிருக்கு. யார் எல்லாமே நான் வந்து சொல்லாமல் இது வந்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோட எண்டில் வந்து நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும், பட் இப்போவே யார் கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போது இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டபுள் சைட் டேப் வந்து போட்டு ஒட்டிக்கலாம். நல்ல ஒரு ரெண்டு இடத்துல நம்ம டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு வேலில் வந்து இதை அப்படியே நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேஸ்ட் பாட்டில் யூஸ் பண்ணி இந்த ட்ரீ எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ரொம்ப அழகான ஒரு கீ ஹோல்டராக தான் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கீ ஹோல்டர் ப்ளஸ் வந்து நமக்கு கேண்டில் ஹோல்டராகவும் இது யூஸ் ஆக போகுது. ரொம்ப அழகான ஒரு ட்ரீ, அதுக்குள்ளே ஒரு கேண்டில். அடுத்து இதை சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கீஸ் வந்து மாட்டி வைக்கலாம். எல்லாமே நல்லா வெயிட்டான கீஸ் தான் வந்து மாட்டி காமிச்சிருக்கேன். ரொம்ப அழகாக வந்து இருக்குது பார்க்குறதுக்கு. சுற்றி மாட்டி வச்சுருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி இதோட உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹோல்டர் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து அழகாக ஒரு கேண்டில் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு அழகான ஒரு பெரிய மரத்துக்கு கீழே ஒரு சின்ன கேண்டில், அதுக்கு கீழே நம்மளோட அந்த கீஸ் எல்லாமே பார்க்கும்போது அந்த மரத்தோட ஆழமான வேர் மாதிரியான ஒரு லுக் வந்து தெரிஞ்சிச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு அமைதியான ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த மரத்தை பார்க்கும்போது. இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். படிக்கல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தினமும் நம்ம சேனலில் வரக்கூடிய யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதையுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நாளை ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.